இன்றைக்கி வந்து வித்தியாசமான சேமியா உப்புமா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்ய போகிறோம். ஸோ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ டெய்லியும் வந்து ஒரே மாதிரியான டிஃபன் சாப்பிட்றதுக்கு பதிலாக இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். மை வில்லேஜ் குக்கிங் ஃபுட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சேமியா வச்சு நம்ம வந்து வித்தியாசமான ஒரு இதை செய்ய போகிறோம். சேமியா உப்புமா செய்கிறது வந்து நார்மலாக செய்கிறது தான், இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வித்தியாசமான முறையில் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம கடையில் கிட்டவே கிடைக்கும் உப்புமா சேமியா, கொஞ்சம் மசாலா, முட்டை, பச்சை மிளகா, கேரட்டு, பீன்ஸு, அது கூட கேப்சிகம் சேர்த்துக்கிற குடமிளகா, தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் புதினா, இதை வச்சு நம்ம இன்றைக்கி சேமியா உப்புமா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானதை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். செட்டு வச்சு எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு. இப்போ வந்து பட்டை வெய் போட்டுக்கலாம், கிராம்பு, அந்த பிரிஞ்சல் இலை, சோம்பு, இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காக. கசகச கொஞ்சம் கசகசா வந்து எல்லாத்துலேயுமே போட்டுட்டுமோ வந்து டேஸ்ட்டு கொடுக்குறது. நம்ம வெஜிடேரியனில் நான்வெஜ் எல்லாத்துக்குமே கசகசா போட்டால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சு ஒன்று போட்டுக்கலாம். அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது கூட மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ தனியாக வந்து முட்டையை பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த முட்டையில் வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, அப்படியே வறுத்துக்கலாம். இது வந்து நம்ம வறுக்காமலும் நம்ம சேமியா கூட போட்டு அப்படியே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தால் அதில் போட்டீங்க அப்படின்னா குளக்குளம்னு இருக்கும். இதில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துகிட்டு நம்ம கரைசியாக போட்டோம்னா அதில் வந்து கொஞ்சம் நல்லா வரவரப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிச்சிட்ருக்கு, இப்போ சேமியா எடுத்து போட்டுக்கலாம். Thank you.
இப்போ வந்து முட்டை போ இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி கிளறிக்கலாம். வாசனை நல்லா கமகமனா இருக்கு, சூப்பராக இருக்கு. இது கூட கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பெப்பரை வேணால் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டால் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இல்லை எங்களுக்கு பெப்பரை போடுறது வேணாம் அப்படின்னா நம்ம இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான வித்தியாசமான உப்புமா சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.